ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஃப் சீரீஸோட 6th எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து கிளிக் பண்ணாமல், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த எபிசோடும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் தான் வந்து நரேட் பண்ணுறாரு. ஸோ வந்து என்ன தான் இது ஸ்டோரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அயன்மேன் ஒனில் வந்து 2008 வந்து அந்த அயன்மேனோட ஸ்டோரி வந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அயன்மேன் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த சீன் வந்து வரும். 10 rings ஆண்டு அந்த இடத்துல வந்து கடத்தப்படுவாங்க. ஸோ வந்து அந்த டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடத்தப்படுவாங்க. பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது, இங்கே வந்து வேறு ஒன்று நடக்குது. ஸோ வந்து இவரும் ஒரு தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த படத்தில் வந்த மாதிரி ஸ்டார்க் இந்த சீன் சொல்லிட்டு அந்த மிசைல் வந்து வகியுது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கிங் மோகர் யாருன்னா பிளாக் பந்தரோட எதிரி, அதாவது வில்லனாக இருப்பார்ல, அவர் வந்து கிங் மோகர் வந்துட்டு அந்த இதை வந்து தூக்கி போட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து ரெஸ்கியூ பண்ணுவார். ரெஸ்கியூ பண்ணுறது இல்லாமல் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வர போவாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து என்ன தெரியுதுன்னா, அயன்மேன் வந்து அவரே வந்து உண்மை அயன்மேனாக வரவே இல்லை. ஏன்னா வந்து அவர் போய் 10 rings கிட்ட மாட்டியோடனே அப்புறமா தான் வந்து அயன்மேனாக வருவார். அயன்மேனாக வந்துட்டு நம்ம தானோஸ் கிட்ட வந்து நம்ம உலகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு போட்டு வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சரை வந்து நரேட் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்ப்போம். ஸோ வந்து உடனே வந்து அந்த ப்ரெஸ் மீட் வந்து வருது. ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தப்பிச்சு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா இவன் தான் காரணம், என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம டோனி ஸ்டார்க் வந்து உடச்சி போடுறாரு. என்ன உடச்சி போடுறாருன்னா, இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டார்க்கு, அதாச்சு டார்க்காக எப்படி அந்த சைட் போச்சுன்னு தெரியல, என்லியெலாம் பார்த்திங்கன்னா என்னோடய வெப்பன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இதுவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அங்கே அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே வந்து வார்வு எடுத்து போவோம், அவங்கள போட்டு எல்லாம் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது கிங் மோகலர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதாச்சும் இந்த மாதிரி வந்து யார் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து யாருனா நம்ம ஃபஸ்ட் அயன்மேன் ஒனில் வந்தோம், அவன் தான் வந்திருப்பான். ஸோ வந்து அயன்மேன்கிட்ட சொல்லி அயன்மேனும் ஹாப்பியும் போட்டு அவரை அடிச்சிருவாங்க. ஸோ வந்து எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் வந்து இவரை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் நம்ம பெப்பர் போயிட்டு நம்ம ரோஸ் கிட்டே வந்து நீ யாருன்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்க சொல்கிறாரு. அந்த டைம் இவங்க ஷெட்டுக்கு போனால் கீழே வந்து என்னென்ன இருக்குது ஷெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த வெப்பன்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து அவங்களை வந்து அழுகி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஸோ வந்து ஒரு மாதிரி மிஷின் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம், வார் மிஷின் மாதிரி, அதை வச்சு நம்ம வந்து அவங்கள டிஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் மோகர் வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ வந்து எய்ம் அந்த எய்ம் வெப்பன் சென்டர்லேருந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து ஏதாச்சும் பவர் சப்ளை வேணும்னு கேட்கும்போது வைப்ரேனியம் வந்து பவர் அப்சர்வ் பண்ணி வெளியே விடும். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கிட்ட சொல்லும்போது டோனி ஸ்டார்க்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வைப்ரேனியம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஒரு பார்த்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளமோகன் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பெப்பர் வச்சு வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கிங் மோடர் ஆமா, பட் அவங்ககிட்ட வந்து எதுலாம் சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேனியம் போய் நம்ம எடுப்போம், இன்னும் நிறைய வைப்ரேனியம் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேனியம் நம்ம வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல வைப்ரேனியம் எங்கே போய் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த இடத்த வந்து காமிக்கிறாங்க, எக்கச்ச வைப்ரேன்ஸ் இருக்குது. அதை வாங்க போகிற இடத்துல ரோட்ஸ் வராரு. அதே மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் டீச்சாலாக இருக்கார்ல, நம்ம சாடிக் போஸ்ட் பண்ணுவோம், அந்த பிளாக் பேந்தர் வராரு. பிளாக் பேந்தர் வந்து எல்லோரையும் வந்து அடித்து போட்டுட்டு அந்த எல்லாம் பார்க்கும்போது பின்னாடியிலேருந்து நம்ம கிங் மோகர் வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி வச்சு நம்ம டீச்சாலையும் சரி ரோட்ஸும் சரி கட்டுப்படுத்துகிறோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சாலோட கிளாவை எடுத்துகிட்டு அந்த இது நம்ம ரோட்ஸையும் கொண்டுடுறான். அதே மாதிரி வந்து டீச்சாலும் கொண்டுடுறாங்க. ஸோ வந்து டீச்சாலாக அரிசின் ப்ளீஸ் அதையும் காட்டுறாங்க. அதே மாதிரி ரோட்ஸ் சத்தத்தையும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வந்து டோனியால் வந்து இது ஏற்றுக்கவே முடியல. அப்புறமா வந்து நம்ம கிங் மோகர் வந்து பார்த்திங்கன்னா அயன்மேனோட அந்த இதுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜார்வேஸ் போய் சொல்லுது. ஜார்வேஸ் பார்த்தா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோ, அதை காட்டுறாங்க. ஸோ வந்து அந்த எய்ம் மிஷினை வச்சு நம்ம கிங் மோகருக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. நீ என்ன ஆக்டிவேஸ் பண்ணுறியோ அதை காப்பி பண்ணி அதே மாதிரி ஆக்டிவேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கிங் மோகர் வந்து அதையும் அடிச்சுட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கே வந்து பார்த்தோன்னா சா வச்சாங்க. டோனி ஸ்டார்க் இந்த சீரீஸில் எதிர்த்து போகிறாரு. அதை இந்த எபிசோட் அந்த மிஷின் தான் வந்து இதே மாதிரி டோனி ஸ்டார்க்கை வந்து கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் மோகர்கிட்ட வந்து இன்னும் நிறைய மிஷின் வைப்ரேனியம் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து அதை வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் செய்வோம். மிஷின் செஞ்சு நம்ம வக்காண்டாக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வார் வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிங் மோகர் சொல்கிறார். ஸோ வந்து ஆனால் வந்து ஆப்பிக்கும் பெப்பருக்கும் இது வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ வந்து
அது மட்டும் இல்லாமல் நம்ம கிங் மோகர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வக்காண்டா ஒரு போகிறாரு. வக்காண்டா போயிட்டு அந்த யார் கூடனா வைப்ரேன் வைத்தான்ல அந்த ஆள் கூட வந்து போகிறாங்க. அதுமாதிரி வந்து பேசிகிட்டே போகும்போது வக்காண்டா ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் மோகர் அவனையும் கொண்டுட்டு நம்ம வக்காண்டா கூட கூட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி உங்கள் ஏரியாவிலேருந்து வைப்ரேனை தேடிட்டு போனவனே நான் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் தான் உங்கள் அண்ணனோட பையன் அப்போ நான் உங்கள் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கசின்னு சொல்லிட்டு நம்ம கிங் மோகர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து அந்த இடத்துல நம்ம கிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வக்காண்டாவில் இருக்க கிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நம்மளை எப்படி வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் மோகர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா ஏ மிஷின் எல்லாமே வருது. ஸோ அந்த டைமில் கிங் மோகர் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து எல்லா ஷீல்டையும் ஓப்பன் பண்ணுங்கள், எல்லாமே உள்ளே வந்துடும், உள்ளே வந்தோடனே ஷீல்டை க்ளோஸ் பண்ணிட்டா அதுலேருந்து அந்த ஆன்லைன் அந்த இது வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சராக கிட்ட சொல்கிறாங்க. பட் வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ வந்து மறுபடியும் ஒன்று டீச்சர்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி மறுபடியும் அந்த மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ண வைக்கிறாரு. கையில் இருக்க ரிமோட் வச்சு அது நெக்ஸ்ட் அந்த பெட் வார்லேயும் ஜெயிக்கிறாரு. வார்லேயும் ஜெயிச்சுட்டு கிங் மோரா வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் பிளாக் பந்தர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க கிங் மோராவை. ஸோ அதே மாதிரி வந்து அந்த பிளாக் பந்தர் ஆகும்போது ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து குடிச்சிட்டு அந்த ஒரு வேர்ல்டு அந்த பிளாக் பந்தர் வேர்ல்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சராக வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணேன், நீ பண்ணது எனக்கு உண்மையாக நல்லதாக அப்படின்னு பண்ணியிருந்தியா, இல்லை நான் எனத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேசுகிறாங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி இல்லாமல் அந்த சீனை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணால் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து காட்டுறாங்க. டோனி ஸ்டார்க் வந்து இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பெப்பர் வந்து கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வரும்போது பார்த்தா நம்ம ஷூரி இருக்காங்க. ஷூரிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து நம்ம உலகத்துக்கு போட்டு காமிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதோட அந்த எபிசோடு முடியுது, வாட்சரோட முடியுது. ஸோ வந்து இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதனால இந்த எபிசோடு ஃபுல்லாக மற்ற எபிசோடு கூட கனெக்ட் ஆகும் தான் சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம், அதேமாதிரி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது மட்டும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி.